ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பீஸா பாஸ்தாக்கு யூஸ் பண்ணுற சீசனிங் ஓரிகோனோ பவுடர் எப்படி ரெடி பண்ணுறது அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நான் ஓமவல்லி இலை தான் எடுத்திருக்கேன் இந்த ஓமவல்லி இலை எல்லாரோட வீட்லையுமே இருக்கும் முக்கியமாக குழந்தைங்க இருக்கிற வீட்லலாம் இந்த செடி கண்டிப்பாக வளர்ப்பாங்க எதுக்காகனு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி இருமல் இருந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு இந்த செடி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த செடியிலேருந்து நம்ம ஒரிக்கோன பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த இலையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இலையை எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த இலையில் ஒரு சில இலைகள் பூச்சி இலைகளாக இருக்கும் அந்த மாதிரி இலைகளை நம்ம ரிமூவ் பண்ணிடுங்க ஒரு சில இலையெல்லாம் பார்த்திங்கன்னா பழுத்த இலையாக இருக்கும் அந்த இலைகளையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இலைகள் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் இந்த குச்சி மட்டும் இருக்கும் இந்த குச்சியை வேஸ்ட்டுன்னு நினச்சி குப்பையில் போட்டுற வேண்டாம் இந்த குச்சியை மண்ணில் ஊண்டி வச்சிங்கன்னா குச்சியில் வேர் முளைச்சு செடி முளைக்க ஆரம்பிச்சிரும் இந்த இலைகளை என்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த இலையை நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ஓமவல்லி செடி பார்த்திங்கன்னா மணலில் தான் நல்லா படர்ந்து இருக்கும் அதனால் அதில் மண் நிறைய இருக்கும் அதுக்காக நம்ம தண்ணி நிறைய சேர்த்து நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம் அரசின் இலைகளை இந்த மாதிரி வடிதட்டு வச்சு நல்லா வடிய வச்சிருங்க அப்பதான் அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வடியும் ஓமவல்லி இலையில இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு இப்ப பாருங்க இலையில கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இல்லை இப்ப நம்ம இந்த இலை என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான தட்டு எடுத்துக்கோங்க இலை எல்லாத்தையும் ஒத்த ஒத்தையா இருக்கிற மாதிரி தட்டு ஃபுல்லா பரவி வச்சிடலாம் நான் எடுத்திருக்க இலை எல்லாத்தையுமே ரெண்டு தட்டு ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கேன் இப்போ இந்த இலையை நம்ம வெயிலில் வச்சு நல்லா காய வைக்க போகிறோம் காய்ச்சலாக காய வைக்க முடியாது காய்ச்சலாக காய வச்சோம்னா இந்த இலை நல்லா பழுத்து பழுத்து அழுகுன மாதிரி ஆயிரும் அதனால் நல்லா கொதிக்கிற வெயிலில் வச்சு காய வைக்கணும் இது மற்ற இலைங்க மாதிரி ஒரே நாளில் காயாது இந்த இலை காயறதுக்கு நாலில் இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் ஆகும் ஏன்னா இந்த இலையில் நிறைய ஈரத்தன்மை இருக்குது வெயிலில் வச்சு நல்லா காய வச்சுக்கலாம் இது காயறதும் பார்த்திங்கன்னா எல்லா இலையும் ஒரே சமமாக காயாது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் இலையாக தான் காயும் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இலைகள் நல்லா காஞ்சிருக்கு ஒரு சில இலைகள் பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தன்மை அதில் இருக்குது அந்த பச்சை கலர் அப்படியே இருக்குது அதெல்லாம் இன்னும் காயப்பற்றலை காயாத இலைகளை நல்லா வெயிலில் வச்சு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த காஞ்ச இலைகளை நம்ம எப்படி ஒரிகனம் பவுடர் ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இந்த இலை பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சு நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும் அப்போ தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நான் இந்த காஞ்ச இலைகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஓம நல்லா காஞ்சிருக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்குது இந்த இலைகளை நம்ம மிக்சி ஜார்லலாம் போட்டு எதுவும் அடிக்க வேண்டியதில்லை நம்ம கையை வச்சுட்டு இப்படி நல்லா நுணுக்கினாவே போதும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கிறனால நல்லா நுணுங்கிரும் காஞ்ச இலைகள் எல்லாத்தையும் நான் நல்லா நுணுக்கிட்டு வச்சுருக்கேன் இப்போவே பார்த்திங்கன்னா இதோடய ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குது அதுவும் இதை நம்ம ரெசிபீஸில் முக்கியமாக பீஸா பாஸ்தா சிக்கன் ரெசிபீஸ் பீஃப்லாம் ரெடி பண்ணும் போது கொஞ்சம் இந்த பவுடரை தூவிட்டோம்னா அதோடய ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் வீட்லேயே ரெடி பண்ண ஒரிக்கானோ பவுடரோட கலர் பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருந்துச்சு நமக்கு பிக்சரில் பார்க்குற மாதிரி நல்லா டார்க் க்ரீன் கலர்லாம் கிடைக்கல இதோடய ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீட்டிலேயே ஒரிக்கானோ பவுடர் ரெடி பண்ணிட்டோம் இதை ஏர் டைட்டான பிளாஸ்டிக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் பாக்ஸ் இல்லாட்டியும் கண்ணாடி பாக்ஸ் இருந்துச்சுன்னா கண்ணாடி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளால் அதை ஸ்டோர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம ரசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானோனை க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்